பாஸ்கா திருவிழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அழகு சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரா உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேல ஆடையை கலக்கி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் உடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் உன்னோடு எனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான், உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலாடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூறுவது முறையே, நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டும். அது நிறைவேறும் போது, இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார்.
என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இறை இயேசுவின் அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அனைவரும் சிறிது நேரம் இயேசுவோடு, இயேசுவின் பாடுகளோடு செலவிடலாமா? எந்தன் குரலுக்கு சற்று செவிமடுக்க உங்களால் கூடுமா? முடியுமெனில் உங்கள் கைபேசிகளுக்கு சிறிது ஓய்வு கொடுங்கள். உங்கள் வீட்டு தொலைக்காட்சிகள் சற்று நேரம் இளைப்பாரட்டும். நாம் இயேசுவோடு பயணம் செய்வோம். தொடர்வோமா இறைவனின் பாதையை? ஏசப்பா, நீங்க 12 சீடர்களுடன் இரவு உணவு உண்டபின் உங்களோடு இருந்த யூதாஸ் உங்களை காட்டி கொடுக்க புறப்பட்டவுடன் நீங்கள் கெஸ்தமேனி தோட்டத்தில் சென்றீரே, அங்கு ஏன் அழுதீர்? இறைவனிடம், இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் விருப்பமல்ல உன் விருப்பப்படியே என்று கூறினீரே, இறக்கப் போகிறேன் என்று பயந்தீரா? என் அன்பு மகனே, கெக்ஸ்தமேனி தோட்டத்தில் பிதாவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். என் நினைவுகள் என் வாழ்வில் கடந்து சென்ற நாட்களை நினைவுக்கு கொண்டு சென்றது. நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நினைத்து பிதாவிடம் முறையிட்டேன். இரத்த வியர்வை வடியுமட்டும் நன்றியில்லாத மக்களிடம் நடந்ததையும் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நினைத்து பிதாவிடம் முறையிட்டேன். இரத்த வியர்வை வடியும் மட்டும் நன்றியில்லாத மக்களிடம் எதை எதிர்பார்ப்பது? தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்தவர்கள் கடைசியில் கைகழுவி என்னை கொலைக்களத்தில் கையளித்த போதும், தந்தையே, கெஸ்தமேனி தோட்டத்தில் உங்களை பிடித்த யூதர்கள் எங்கு கொண்டு போனாங்க? உங்களை அடிச்சாங்களா? என்னை கொலைக்களத்தில் கையளிக்க போகும் நிலை கண்டு சிறிது கலங்கி போனேன். எனவேதான் தந்தையிடம், இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என வேண்டினேன். என்னோடு இருந்த என் சீடன் என்னை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். நண்பனே என்னை ஏமாற்றியதால் நெஞ்சம் கலங்கினேன். பலியிட கொண்டு செல்லும் விளையாடு போல் நான் அவர்களுடன் சென்றேன். அன்னாஸ், கயாபாஸ் மூப்பர்கள், யூத தலைவர்கள் இப்படியாக பலரிடம் அலக்கழிக்கப்பட்டு பிலாத்துவின் உத்தரவுபடி கசையடிக்கு ஆள்கொள்ளப்பட்டேன். நான் பட்ட அடிகளை, அன்று இரவு நான் அனுபவித்த வேதனைகளை, வருத்தத்தை, அவமானத்தை சொன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா என் அன்பு மகனே? முதலில் என்னை ஒரு மரத்தில் இரு கைகளையும் சங்கிலியால் கட்டினார்கள். என்மேல் கசியால் அடிக்க ஆயத்தமானார்கள். மிக வலிமையான ரோமை காவலர்கள் கைகளில் 3 அடி நீளமுள்ள சாட்டைவாரை எடுத்தனர். அந்த சாட்டைவார் மரத்தாலான கைப்பிடியுடன் இருந்தது. அதில் 12 வார்கள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் முனையில் ஈய குண்டுகள் பொருத்தப்பட்டிருந்தது. வேறு சில இரும்பு பொருள்களும் கொக்கி வடிவிலான எலும்பும் அதில் பொருத்தப்பட்டிருந்தது. அவர்களின் மொத்த பலத்தையும் கூட்டி என்னை அடிக்க துவங்கினார்கள். ஒவ்வொரு அடியும்
என் உள்ளம் கால் முதல் உச்சம் தலைவரை வேதனைப்படுத்தியது. உடம்பில் பட்ட அடியால் தசைகள் கிழிக்கப்பட்டு மாமிசங்கள் சிந்தி கிடந்தது. எங்கும் இரத்த வெள்ளம். ஏறக்குறைய 468 வரிகள் என் உடம்பில் இருந்தது. வேதனையால் துடித்தேன். உடல் வேதனையை விட மனவேதனை என்னை வாட்டியது. என்னை ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து என்னை கேவலமாக திட்டினார்கள். என் கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், என் தாடியை பிடித்து இழுத்தார்கள். அவர்கள் கைகளால் என் முகத்தின் ரோமங்களை இழுத்து எடுத்த போது வேதனையால் நான் துடித்தேன். இரவு முழுவதும் என்னை தூங்க விடவில்லை. சிறு குழந்தையின் கையில் கிடைத்த பொம்மை போல் என்னை அவர்கள் விருப்பத்திற்கு பிரித்து மேய்ந்தார்கள். ஒரு கட்டத்தில் அருவருப்பான காரியங்களை செய்தனர். மனித கழிவை என் வாயில் திணித்தார்கள். குமட்டலாக வந்தது. என்னால் சகிக்க முடியவில்லை. என் கால்களில் கயிறு கட்டி என்னை தலைகீழாக தொங்க விட்டனர். பின்னர் கவிட்டை அவிழ்த்து விட்டனர். என் தலை தரையில் மோதியது. நான் துடிதுடித்து போனேன். அனைத்தையும் தாங்கிக் கொண்டேன். உனக்காக, உங்களுக்காக நான் அவ்வளவுக்கு அதிகமாக உங்களை நேசித்தேன். நீங்களோ என்னை மறுதலித்தீர்கள். என் உடம்பில் ஒரு துணியை போர்த்தினார்கள். ஒரு கோலை என் கையில் தந்தார்கள். இருவர் முட்களால் ஆன ஒரு முடியை கொண்டு வந்து என் தலையில் வைத்து அதை கம்பால் தலையோடு சேர்த்து நெரித்தனர். முட்களெல்லாம் என் தலையில் துளைத்து ஏறியது. ஒரு முள் என் கண்ணில் கருவிழியை பதம் பார்த்தது. 17 முட்கள் என் தலையை துளைத்தது. துடிதுடித்து போனேன். தலையிலிருந்து இரத்தம் ஆறு போல் வடிந்தது. என் ஆடையை நனைத்தது. அவர்கள் என் முன் வந்து மண்டியிட்டு யூதரின் அரசனே வாழ்க என எள்ளி நகைத்தனர். எல்லாம் தாங்கிக் கொண்டேன். அதற்கு பின் என்னை பிலாத்துவிடம் அழைத்து சென்றனர். ஒரு மாறி இருந்த என்னை பார்த்து புறகுலைந்து போனான் பதவி ஆசை பிடித்த பிலாத்து. என் மீது இரக்கம் கொண்டு என்னை விடுவிக்கும்படி கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து, இதோ மனிதன் மனித உருகுலைந்து காணப்படுகிறார். உங்களுக்காக உழைத்தவன், நீங்கள் கேட்ட போதெல்லாம் அறிவுரை கூறியவன், நீங்கள் பசித்த போதெல்லாம் மனமிறங்கி உணவு வழங்கியவன், உங்கள் நோய்களை தீர்த்தவன், உங்கள் துக்கத்தில் பங்கெடுத்தவன், கஷ்டத்தில் கூட நின்றவன். இவனை விடுதலை செய்வதுதான் முறை. நான் என்ன செய்ய வேண்டும் என வினவினான். எசப்பா, அதோடு அவங்க நிறுத்திட்டாங்களா? நன்றி மறந்த ஜனங்களோ என்னை வேண்டாம் என்று ஆர்ப்பரித்தனர், ஆரவாரம் செய்தனர். அன்னாசும் கயாப்பாசும் அனுப்பிய ஆட்கள் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தினம் கோல் மூட்டினர். என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் கூறினார்கள். நன்றி மறந்த ஜனம் என்னை மறுதளித்தனர். பரபாசை விடுதலை செய்ய கேட்டுக்கொண்டனர். இவர்களுக்கும் பரபாசுக்கும் என்ன சொந்தம்? அவன் இவர்களுக்கு என்ன நன்மை செய்தான் என்பதை அறியாமல் பிறர் சொன்னதை கேட்டு என்னை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடச் செய்தனர். உள்ளம் நொறுங்கி போனேன். அவர்களுக்கு நான் செய்ததையெல்லாம் நினைத்து உள்ளுக்குள் அழுதேன், துடித்தேன். என்ன செய்ய,
இறைவனின் சித்தம் அதுவென்றால் யாரால் என்ன செய்ய முடியும்? அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன் புன்முகத்துடன். என் முகம் முழுவதும் மொத்தம் 150 ஆழ்ந்த காயங்கள். நான் சுமந்து சென்ற சிலுவை 150 கிலோ எடையுடன் கூடியது. அதன் நீளம் 15 அடி, அகலமோ 8 அடி. என் கைகளிலும் கால்களிலும் அறைந்தார்களே 3 ஆணிகள். அதன் நீளம் 8 அங்குலம், அகலம் 3/4 அங்குலம். கெக்ஸ்தமேனி தோட்டத்தில் இருந்து கல்வாரி வரும் வரை எனக்கு 1 சொட்டு தண்ணீர் கூட தரவில்லை. தாகத்தால் கண்ணீர் வந்தது, நாவு வறண்டு போனது, மூச்சு விட முடியவில்லை. இரத்தம் சிந்திக்கொண்டே இருந்ததால் தளர்ந்து போனேன். நான் மொத்தம் 17 மணி நேரம் தண்ணீர் குடிக்காமல் இருந்தேன். எல்லாம் உனக்காக என் அன்பு மகனே, உனக்காக என் அன்பு மகளே. விரும்பி ஏற்ற பணி என்பதால் உனக்காக நான் கசையடிபட்டேன், முள்முடி தரித்தேன், சிலுவை சுமந்தேன், உயிர் கொடுத்தேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? இனியேனும் பாவம் செய்யாமல் இருப்பாயா? கடமை தவறாமல் இருப்பாயா? பதில் கூறு. உன் மீது நான் அன்பு கொண்டதால் தானே உன்னை என் சாயலில் படைத்தேன். அதை நீ மறந்ததேன்? சொல் மகனே. ஏசப்பா, என்னை மன்னியும். எனக்காக இவ்வளவு வேதனையில் அனுபவித்தீர் என்பதை அறியாமல் கால் போன போக்கில் நடந்தேன், மனம் போன போக்கில் செயல்பட்டேன். என் உடல் நீ குடியிருக்கும் ஆலயம் என மறந்தேன். பெரியோரை மதிக்க மறந்தேன், முதியோரை பராமரிக்க மறந்தேன், பிள்ளைகளை வளர்க்க மறந்தேன், ஏழைக்கு உதவ மறந்தேன், அயலானை அன்பு செய்ய மறந்தேன், நன்றி மறந்தேன், நாணயம் மறந்தேன், நேர்மை மறந்தேன், கனிவு மறந்தேன், பணிவு மறந்தேன், எல்லாம் மறந்தேன், என்னையும் மறந்தேன். இறைவா, உம்மையும் துதிக்க மறந்தேன். மன்னியும், என்னை மன்னியும். என் மக்களை காத்து வழி நடத்தும். இப்போது கூட கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்திலும் வந்துவிட்டது. எங்கள் ஊரை தாக்காமல் இருக்க, எங்கள் உறவுகளை தாக்காமல் இருக்க எங்களுக்காக நீங்கள் அனுப்பிய இறை ஊழியர்கள் பாடுபடுகிறார்கள். அதை கூட நாங்கள் மதிக்காமல் அலைந்து திரிகிறோம். இறைவா, எங்களை பாதுகாக்கும் மருத்துவரையும் செவிலியரையும் தூய்மை பணியாளரையும் காவல்துறை நண்பர்களையும் நீர் காத்து கொள்ளும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். என் அன்பு இறைமக்களே, இதுவரை இயேசுவின் பாடுகளின் ஒரு சிறு வேதனையாவது உங்கள் உள்ளங்களை தொட்டிருந்தால் இனியேறும் இறைவனோடு ஒன்றித்து வாழ முயல்வோம். வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். ஆமீன். ஆமீன்.